விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு நிகழ்ச்சி கலக்கப்போவது யாரு. இந்த கலக்கப்போவது யாரு சீசன் ஃபைவ்ல ஆங்கராக இருந்த ரக்ஷன் ஜாக்லின் பேரை யாராலேயும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அந்த ஜாக்லின் பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாக்லினுடைய முழு பெயர் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ். 24 வயசாகும் ஜாக்லின் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு தான். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படித்தது கூட சென்னையில் தான். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. படிப்பை முடித்ததுக்கப்புறம் விஜய் டிவியில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. விஷுவல் கம்யூனிகேஷன் படித்ததால் அடிக்கடி ப்ராஜெக்ட்ன்ற பேரில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஜாக்லின் நடிச்சிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு சினி ஃபீல்டில் கொஞ்சம் ஆட்கள் தெரிய ஆரம்பிச்சுது. இதை பயன்படுத்தி தான் விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் என்ற சீரியலுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் நடித்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் போட்டு காட்டி வாய்ப்பு வாங்கினாங்க. இதை தொடர்ந்து அதே விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆண்டாள் அழகர் என்ற சீரியலில் நடிக்கிற வாய்ப்பும் ஜாக்லினுக்கு கிடைச்சிது. ஆனாலும் அவங்க யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. இதன் தொடர்ச்சியாக தான் கலக்கப்போவது யாரு சீசன் ஃபைவ்க்கு ஆங்கர் பண்ண புதுமுகம் தேவைப்பட்ட நிலைமையில் இந்த செய்தியை கேட்ட ஜாக்லின் அந்த செலெக்ஷன் போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க. முதல்ல வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, வேணாம்னு தான் விஜய் டிவி சொன்னாங்களாம். அதன் பிறகு தான் பார்க்க அழகாக இருக்காங்க, இவங்க பேசலைன்னா கூட கோ ஆங்கர் வச்சு ப்ரோக்ராம் பண்ணலாம், இவங்கள ஸ்டேஜ் லுக்குக்காக வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி தான் செலக்ட் பண்ணாங்களாம். ஆனால் எல்லாம் தலைக்கீழாக மாறி போச்சு. ஷோ ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ரக்ஷன் ஜாக்லின் பேர் தங்களுக்குன்னு தனி ரசிகர்களையே சம்பாதிச்சிட்டாங்க. மேலும் ஜாக்லின் வாய்ஸ்க்காகவே பல ரசிகர்கள் இந்த ஷோவை பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த சீசன் முடிஞ்சதால் சீசன் சிக்ஸ் ஆடிஷனுக்காக ஜாக்லின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.